ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிள்ளை பண்ணி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ரேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நார்த் சைடு, நார்த் இந்தியா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் ரேட்டில் செய்கிறவங்க எப்படி செய்வாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபருடைய இது தான் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா சில மாடுலேஷன் பண்ணி நான் அதை வந்து நம்ம வந்து எப்படி எப்படிலாம் நம்ம வந்து நம்ம நார்த் சைடில் செஞ்சால் எப்படி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, லிங்க்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்ன தொடர்கொண்டு டவுட்டு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால், கொட்டேஷன் ரேட்டு சம்மந்தமான டவுட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனல் கீழே உள்ள ஜாயின் பண்ணுறதுல ஜாயின் பண்ணிங்க. அது மூணு கேட்டகரி இருக்கும், 59, 159, 599. எனர்ஜியும் ஒரு கேட்டகரியில் நீங்கள் சேர்ந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேள்வி என்னிட்ட டவுட் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட் பாயிண்ட்டு, லைட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 150 ருபீஸ் தான் கொடுக்குறாங்க. இது வந்து கன்சில்ட் அண்ட் ஓப்பனுக்கும் பிறந்தோம். பவர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 170 கொடுக்குறாங்க, நார்மல் தான் கொடுத்துருக்காங்க. எம்சிபி பாயிண்ட்டுன்னு அப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து எம்சிபி பண்ணால் எம்சிபி கண்ட்ரோலில் நம்ம கொடுப்போம். எம்சிபி ஆன் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட் இல்லாமல் டேரெக்டாக லைட் ஏற மாதிரி அப்படி தான் கொடுப்போம். இது வந்து 100 ருபீஸ் கொடுக்குறாங்க. இது அது கிடையாது, ஆக்சுவலாக வந்து எம்சிபி வந்து மாட்டுறதுக்கு வந்து சிங்கிள் போல் எம்சிபி மாட்டுறதுக்கு 100 போடுறாங்க. அது ரொம்ப அதிகம், ஒரு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம். நம்ம நீங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 50 ருபீஸ் தான் பண்ணோம். அதுக்கடுத்துக்குன்னா 2 போல் எம்சிபி, 2 போல் எம்சிபி வந்து பார்த்திங்கன்னா 200 போடுறாங்க. அது இன்னும் சிம்பிளான வேலை தான், அதுக்கு நீங்கள் வந்து 100 போடலாம். 3 போல் எம்சிபி 300 போட்டிருக்காங்க. 3 போல் எம்சிபியை நீங்கள் வந்து ஒரு 150, 200 அப்படிமாரி போடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 போல் எம்சிபி, 4 போல் எம்சிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வரைக்கும் சார்ஜ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து 4 போலுக்கு ஒரு 300 நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள் போதும். ரிவர்ஸ் ஃபார்வர்டு சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் ஃபார்வர்டெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஒரு மாதிரி ஒரு எம்சிபிலே இருக்கும், அதுதான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து நீங்கள் 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ரிவர்ஸ் ஃபார்வர்டு சிங்கிள் ஃபேஸு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஃபேஸுக்கு வந்து நீங்கள் 150, 3 ஃபேஸுக்கு 300 நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசிபி சிங்கிள் ஃபேஸுக்கு 600 போடுறாங்க. நீங்கள் அவ்வளோ சார்ஜ் பண்ணுவோன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 சார்ஜ் பண்ணுங்கள். ஏன்னா சிங்கிள் ஃபேஸ் ஆர்சிசிபி நம்ம டபுள் போல் எம்சிபி மாதிரி தான், அது வந்து ஃபேஸு நியூட்ரலில் இன்னும் கொடுத்து அவுட் எடுக்கணும். அவ்வளோதான், நீங்கள் வந்து 150 சார்ஜ் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 6லேருந்து 9 வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து இருக்கோம், நீங்கள் வந்து 10லேருந்து பாருங்கள். ஆர்சிசிபி 3 ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 சார்ஜ் பண்ணுங்கள் போதும். 300 to 400 இவங்க 1000 போட்டிருக்காங்க, அவ்வளோலாம் தரமாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சிசிபி 4 போல் வந்து மாட்டணும் அப்படின்னு சொன்னால் 4 இன்னும் 4 அவுட் வருது, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11வது வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஸ்டார்டர் ஃபிட்டிங்கு. மோட்டர் ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 300, 400 வரையும் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு ஒரு 200 தான் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 square mm ஒயரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 ருபீஸ் போட்டுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் கொடுப்போம், இவங்க வந்து ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம மீட்டரில் கொடுத்தோம்னா 3 ஃபீட்டு 1 மீட்ரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 ருபீஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டு வந்து 9 ருபீஸு, ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ரேட்டு மாரி தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 13th 1.5 square mm ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஃபீட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஃபர் ஃபீட்டு. இன்ட்டு 3 போட்டிங்கன்னா, ஏன் 3 போகிறோம் அப்படின்னா 1 மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டு. இதில் வந்து ஃபீட்டில் கொடுக்குறாங்க, நம்ம மீட்டரில் கொடுப்போம். மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸு, ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 square mm ஒயரு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 ருபீஸ் போட்டிருக்காங்க ஒரு ஃபீட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 18 ருபீஸ் வரும் ஒரு மீட்ருக்கு 3 ஃபீட்டு. அப்போ வந்து ஒரு ஃபீட்டுக்கு வந்து 6 ருபீஸு, இன்ட்டு 3 போட்டுனா 18 ருபீஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4 square mm ஒயரு. 4 square mm ஒயரும் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஃபீட்டில் தான் கொடுத்துருவாங்க. 1 ஃபீட்டு வந்து 8 ருபீஸ் கொடுத்துருவாங்க. அப்போது ஒரு மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 ருபீஸு வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 16th வந்து பார்த்திங்கன்னா 6 square mm, 6 square mm ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட்டு, ஒரு ஒயர் சிங்கிள் ஒயர் கிடையாது, சர்க்கியூட்டு. சர்க்கியூட்னா ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து. இது பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மீட்ருக்கு ஈக்குவல் டு 30 ருபீஸ் 6 square mm சர்க்கியூட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 17th 10 square mm ஒயரு.
இது வந்து ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து. ரன்னிங் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸு. இது வந்து சர்க்கியூட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் எர்த்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் போட்டுருவாங்க. நம்ம வந்து மீட்ரு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 3 × 15 = 45 ருபீஸ் ஃபார் மீட்ரு. ஆனால் இவங்க ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி வந்து அவங்க கேட்குறாங்களோ அது வந்தமாரி நீங்கள் ஃபீட்னா இதே போட்டுருங்க. ரன்னிங் மீட்ரு அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்போ வந்து 15 = 45 ருபீஸ் போடணும். அதுக்கு அடுத்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 square mm கேபிள், ஃப்ளெக்சிபிள் கேபிள் இருக்குங்களா, அது 3 core + 4 core எதனாச்சும் ஒன்று. இதில் வந்து ரன்னிங் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 6 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மீட்டர் ஆகணும்னா 18 ருபீஸு. 4 square mm வந்து பார்த்திங்கன்னா கேபிள், 3 core அல்லது 4 core. ரன்னிங் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 8 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 24 ருபீஸ் நீங்கள் வந்து அந்த சார்ஜ் பண்ணலாம். எல்லாம் வந்து நம்ம ரேட்டு தான் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 square mm கேபிள், 3 core or 4 core. ரன்னிங் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸு. இது வந்து ரன்னிங் ஃபீட்டில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ரன்னிங் மீட்டரை மாட்டினா 30 ருபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். 10 square mm கேபிள், 3 core or 4 core. இதை பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் 45 ருபீஸ் சொல்லிக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா RG6 கேபிள், இது வந்து பார்த்திங்கன்னா டிவி கேபிள், கோஆக்சியல் கேபிளுமாங்க. ரன்னிங் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா 3 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 ருபீஸ் தரலாமா நீங்கள் வந்து ரன்னிங் ஃபீட் இருக்கலாம். அப்போ மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 ருபீஸு, அது வந்து சார்ஜ் பண்ணிங்க. ஏன்னா கொஞ்சம் இது கஷ்டமாக இருக்கும். டெலிஃபோன் கேபிள் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 ருபீஸ் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபீட்டு, ரன்னிங் ஃபீட்டு. அப்போ வந்து மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 ருபீஸ் தான் வரும். இதில் வந்து 6 ருபீஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ 18 ருபீஸ் வரும். அதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 24th கேட்6 கேபிள், இது வந்து நெட் கேபிள். இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஃபீட் 6 ருபீஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 5 ருபீஸ் வச்சுக்கோங்க, 15 ருபீஸ் பர் மீட்ரு வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 25th வந்து பார்த்திங்கன்னா கேமரா கேபிள், 3+1 கேமரா கேபிள். இது வந்து ரன்னிங் ஃபீட் பார்த்திங்கன்னா 6 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ரன்னிங் மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 18 ருபீஸ் வரும். இது வந்து நார்மலு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலிங், சாரி அதுக்கு வந்து சீலிங் ஃபேன் ஃபிட்டிங்கு, இது வந்து 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 180 இல்லைனா 200 வரைக்கும் சார்ஜ் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வால் ஃபேன் ஃபிக்ஸிங்கு, அது வந்து தான் 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 சார்ஜ் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிட்டிங்கு, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 150 சார்ஜ் பண்ணிங்க. ஆங்கர் போல்ட் ஃபிட்டிங், ஆங்கர் ஃபாஸ்னர் வந்து டில் போட்டு சீலிங்கில் ஃபேன் ஹூக்லாம் அடிக்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா 150. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வால் பீசஸ் ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 150 ருபீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலில் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.